பார்த்தீங்கன்னா வர 19ஆம் தேதி வந்து எலெக்ஷன் வரப்போகுது. திமுக திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்காங்க, பாஜக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்காங்க, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது. யார் கூடமே சேர மாட்டான்னு நாம் தமிழர் வந்து தனித்து நிற்கிறாங்க. இவங்களில் யாருக்கு உங்கள் ஓட்டு, இவர்களில் யார் ஜெயித்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து இது சூரியனுக்கு தான் போடுவேன், ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த வாட்டி 40-க்கு 40 வராது. ஒரு 2-3 குறையும், ஒரு 3-4 குறையும், அதை எதிர்பார்க்க முடியாது. அந்த 3-4 மற்ற கட்சிங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க 40-க்கு 40 எடுத்துடலான்ட்டு, அது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்து ஏடிஎம் கட்சிக்காரன் தான், இருந்தாலும் வந்து திமுக வந்து ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுது, இப்போ 2 வருஷமாக வந்து ஒன்றுமே செய்யலை. நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு கட்டுறாரு, என்ன பண்ணுறது தலைவர். அதனால் வந்து ஏடிஎம்ஏ வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஏடிஎம்ஏல ஃபஸ்ட்டு அம்மா இருக்கும்போது நல்லா செஞ்சாங்க, இப்போ எடப்பாடி இருக்கும்போது செஞ்சாங்க அவர், பரவாயில்ல. ஏடிஎம்ஏ தான் நல்லாயிருக்கும். உங்கள் ஓட்டு அப்போ வந்து அதிமுக? எனக்கு ரெட்டையில் தான்ப்பா, நான் ரெட்டையில் தான் ஓட்டு போடுவேன். என்னோடய ஒப்பீனியனில் வந்து இந்தியா சக்கியம் வின் பண்ணணும், அது தமிழ்நாட்டுக்கும் மட்டும் இல்லை, இந்த இந்தியாவுக்கும் மட்டும், இந்தியாவுக்கு மொத்தத்திலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்? ஆமாம், காங்கிரஸ் எல்லாமே எல்லாமே சேர்த்துலாம் இந்திய சக்கியம் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பிஜேபி வரக்கூடாது, அதுக்காக ஓட்டு எந்த சீமானுக்கும் போடுவேன், இல்லை இதர கட்சிகளும் போடுவேன்னா மதிமுக அந்த மாதிரி இதர கட்சிகளும் நிறைய ஓட்டு உண்டு. பிஜேபிக்கும் போடவே மாட்டேன். பிஜேபி வரக்கூடாது, சீமான் வந்தால் பரவாயில்லப்பா. சீமான் வரட்டும், அவர் ஏதாவது பண்ணுவார். ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க சீமானுக்கு? ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி சரி, சீமான் வரட்டும், அவருக்கு ஒரு ஓட்டு நான் போடுவோம். சரி சரியா, சரியா, குடும்பத்தில் போட மாட்டாங்க, நான் வேணா ஒரு ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டு பார்க்கலாம். சரியா சரியா, நன்றியா, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா வர 19ஆம் தேதி வந்து மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது. பாஜக பாஜக கூட்டணி நிற்கிறாங்க, திமுக திமுக கூட்டணி, அதிமுக அதிமுக கூட்டணி நிற்கிறாங்க. வழக்கம் போல் நாம் தமிழர் மட்டும் தனிச்சு நிற்கிது மைக் சின்னத்தில். இவங்களில் யாருக்கு உங்கள் ஓட்டு, இவங்களை யார் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவேன், அவங்க ஜெயிச்சா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு. ஆளுங்கட்சி டிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும், வேறு யார் ஜெயிச்சாலும் நாட்டுக்கு நல்லா. கமலஹாசன் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, திமுக வந்து ஜெயிச்சா நல்லது தான், ரெண்டு பேரும் நல்ல மனிதர்கள் தான். சரியா, யாருக்கு ஓட்டு போடுவோம்னா அந்த டைம் தான் சார் யோசனை பண்ண முடியும், இப்போ எதுவும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த டைம் என்ன மனசுக்கு நான் தோணுதோ அதுதான் செய்வோம். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க? மக்களுக்கு எல்லாம் நான் இவங்க நல்லது செய்கிறாங்க, அவங்க நல்லது செய்கிறாங்க, எல்லாமே சொல்லியிருந்தான் இருறாங்க. ஆனால் அந்த டைமு இவங்க தான் அப்படின்ட்டு ஒரு கெஸ் வரும், அந்த டைமு அவங்களுக்கு தான் போடுவோம், அதை சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்ல முடியாது. மெட்ராவல் தான் ஐயா, உங்கள் கருத்தியா? என் கருத்து டிஎம்கே தான் சார், மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, குறை இல்லாமல் செஞ்சுருக்காங்க, 1000 ரூபா லேடிஸுக்கு போட்டிருக்காங்க, ஃப்ரீ இது கொடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடலான்னுக்கிறேன் ஐயா, நான் பக்கா அதிமுக தான், டிஎம்கேக்கு போடலான்னுக்கிறேன். சீமன் தான் ப்ரோ, நாம் தமிழர் கட்சி. ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா முன்னாடி இருந்தவங்களாம் எதுவும் பண்ணலை, இவர் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு, இவர்னா வரல வந்து செய்வார்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் மேக்ஸிமம் யங்கஸ்ட்லாம் சீமான் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஆ, வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம், வாய்ப்பு. நன்றி. யார் நல்லது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க, நம்ம ஓட்டு போட்டால் எப்படி சொல்லுங்கள் நீங்களா? இப்போ யாருக்கு ஓட்டு வேணால் யாருக்கு வேணாலும் போடலாம், ஆனால் நரேந்திர மோடிக்கு போட மாட்டோம் நாங்கள். அங்கே நரேந்திர மோடிலாம் போட்டு இந்திக்காரனு வந்து வேலைக்கு நம்மளுக்கே வேலை இல்லாத போகுது, அவருக்கெல்லாம் போட மாட்டோம். மற்றபடி வேறு யார் வந்தாலும் நல்லா தான் இருக்கும், அதை நம்ம இது இங்கே என்ன வரைக்கும். இப்போ யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் வரப்போகிறது கிடையாது, மக்கள் அவங்க சம்பாதிக்கத்தான் அவங்க தான் சாப்பிட்ணும், ஆட்சி ஆளுறவங்க அவங்க தான் ஆள போகிறாங்க. எது ஊழலாத ஆச்சு, இது எல்லாமே ஊழலாச்சு தான், அது என்ன பண்ண முடியும், ஓட்டு போட்டு தானே ஆகணும். ஊழலாத ஆச்சுன்னா விஜய் நின்னா விஜய்க்கு போடலாம், விஜய்க்கு போடலாம், விஜய்க்கு தான் போடுவான். ஆனால் அவர் இதில் எம்எல்ஏ நிற்கிறேன்னு எம்பியில் நிற்கலை. 19ஆம் தேதி வந்து எலெக்ஷன் வருது, டிஎம்கே டிஎம்கே கூட்டணி, அதிமுக அதிமுக கூட்டணி, பிஜேபி பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க, நாம் தமிழர் மட்டும் உலகம் போல் தனியாக நிற்கிறாங்க. இவங்களில் உங்களோட ஓட்டு யாருக்கு, இவங்களை யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? பர்சனலாக எனக்கு எந்த பார்ட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நாம் தமிழ் மேலே ஒரு ஸ்லைட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு இப்போதைக்கு நோட்டா தான்
வேணும். ஏன்னா எனக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் வரல. எல்லாருமே நேரத்துக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, மாற்றி ஒன்று சொல்கிறாங்க ஆனால் செய்கிறது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து நோட்டாக் கேட்பலான்றது. இல்லை, நோட்டாக் ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் உங்கள் சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, இது வரைக்கும் ஜெயிக்காதவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். இந்த எலெக்ஷன்ஸில் வந்து நம்ம சுயேட்சைக்கு போகிறதுனாலையும் பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது சார். நீங்கள் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் தான் பார்க்கலாம், பட் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு தோணுது. அப்போ இந்த எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு வந்து நோட்டாக இருக்கா? கன்ஃபார்ம். என்னையை பொறுத்த மட்டும் பாலிடிக்ஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, பட் சேஞ்சஸ் இஸ் நீடட், அதனால் சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஓட் சார்? சேஞ்சஸ் நீடடுங்கும்போது சேஞ்சஸ் யாருக்கும் வேணும். சீமான் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு முடியல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களுக்கும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். மற்றது ஃபுல்லாக ஊழல் அப்படி இப்படின்னு எல்லாம் கூட்டணி வச்சு பண்ணும்போது இது பார்த்திங்கனாக்கா தனியாக தான் நினைக்கிறாங்க, எந்த இதில் கூட்டணியும் கிடையாது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வராட்டியும் கண்டிப்பாக வந்துட்டு மேபி ஒன் ஆர் டூ எலெக்ஷன்ஸில் வந்துட்டு அவர் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. உங்கள் ஓட்டு அப்போ நாம் தமிழ் இருக்காங்க? கண்டிப்பாக. தம்பி, யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட ஓட்டு யார்? எங்களோட ஓட்டு அது வந்து சீக்ரெட் தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி எலெக்ஷன் வருது, திமுக கூட்டணி கட்சியோடு நிற்கிது, அதிமுக கூட்டணி கட்சி நிற்கிது, பிஜேபி கூட்டணி கட்சி நிற்குது, வழக்கம் போல் நான் தமிழர் வந்து தனிச்சு நிற்கிறாங்க மைக் சின்னத்தில். இவங்களில் யாருக்கு உங்கள் ஓட்டு, யார் ஜெயிச்சா தமிழ்நாடு நல்லதுன்னு நினைக்கிறேன்? சீமான் தான், நாம் தமிழர். அவர் ஜெயிச்சார்னா தமிழ்நாடு கண்டிப்பாக மாறிடும், மற்ற யார் வந்தாலும் அப்படியே தான் இருக்கும், நாடு உருப்படாது. அப்போ இந்த எலெக்ஷனில் உங்கள் ஓட்டு வந்து நாம் கண்டிப்பாக நாம் தமிழர் தான். நன்றி. ஸ்டாலின் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, எனக்கு ஸ்டாலினே பிடிக்கும், அதனால் ஸ்டாலினுக்கே ஓட்டு. ஓட்டு தேர்தல் அப்படின்ற விஷயத்தோட இந்த நாடு நல்லா இருந்தால் இந்தியா கூட்டணி போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வருங்காலம் மன்னராட்சி வருன்ற மாதிரி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கலைச்சிட்டு அம்பேத்கர் கொடுத்த சட்டம், பெரியார் கொடுத்த அவரோட உழைப்பு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் காலி பண்ணணுன்றதுக்காக பிஜேபி க்ளீனாக வேலை செய்யுது, அதனால் இந்தியா கூட்டணி ஜெயித்தா நல்லாயிருக்கும். அந்த எலெக்ஷன் வருது, பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம் நிற்கிறாங்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் நிற்கிது, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நிற்கிது, வழக்கம் போல் நாம் தமிழர் வந்து தனியாக நிற்கிறாங்க மைக் சின்னத்தில். இவங்களில் யாருக்கு உங்கள் ஓட்டு, யார் ஜெயித்தா நல்லாயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? உஷா யாருனா வரணும் தானே நினைக்கிறோம். நான் 10 வருஷம் அவங்கக்கிட்ட சென்ட்ரலில் கொடுத்துட்டோம், அவங்களையாச்சும் பழி வாங்கிறதுக்கு நம்ம புதுசாக யாருனா வரணும் தான் நினைப்போம். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சர்வாதிகார ஆச்சு, நிறைய பொய் பித்தலாட்டம் தான். நம்ம 15 லட்சம் தரேன்னாங்க, அதையே நம்பி தான் ஓட்டு போட்டோம். மாற்றம் வரணும் தான். இப்போ முதலமைச்சரையே ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், நம்மளை அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, அப்போ புதுசாக யாராவது வரணும்னா நீங்கள் சுயேட்சை வேட்பாளர் நாம் தமிழர் அது மாதிரி தானே இருக்குது? மற்றபடி எல்லாரும் வந்து ஏற்கனவே ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு வாட்டியாச்சும் தமிழ்நாட்டில் இருக்க சுயேட்சைக்கு போடாமல் தேசிய கட்சிக்கு போட்டு ஆட்சியை சென்ட்ரலில் மாற்றுவோம், தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிடும். புரியுதுங்களா? புதுசாக வரணும்னா சுயேட்சை இருக்கவங்களுக்கெல்லாம் முதலமைச்சரில் ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்சஸ் ஆகும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாம் சேர்ந்து பாஜகவே தூக்கு அடிக்கணுன்றேன் ஓப்பனாகவே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. 19ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது, யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணலான்? சி, இப்போ யாருமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு யாரும் இல்லை. டு பி ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வேறு யாராவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும், பட் அது வந்து நீங்கள் சடனாக எப்படி சொல்கிறது இந்த எலெக்ஷனுக்கே அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது தான். ஆனால் யார் வந்தாலும் நடக்க அதே தான் நடந்துகிட்ருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனஸ்டான ரெஸ்பான்ஸ் அது தான் வேணும்னா, இந்த பார்ட்டி எனக்கு பிடிக்குன்றவங்க அது அதுக்கு பிடிச்சவங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஹானஸ்ட்டாக ஒரு பர்சன் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இங்கே வர எந்த இதுவுமே வந்து நல்லா இல்லை, எந்த பார்ட்டிஸுமே நல்லா பண்ணலை. அதான் உங்களுக்கு ஓட் பண்ணுவீங்களா எலெக்ஷன்? ஆ, ஓட் பண்ணுவேன். யாருக்கு பண்ணுவீங்க? எங்களை மாதிரி யாராவது புதுசாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது, எக்ஸிஸ்டிங்கை விட யங்ஸ்டர் யாராவது வந்தால் பெட்டராக இருக்கும். என் ஓட்டு நோட்டாகுதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எவன் வந்தோம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பேசுவானுங்க, இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ சொல்லுவாங்க நீட்டு கேன்சல் பண்ணுற, அதை கேன்சல் பண்ணுறோன்ட்டு, யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் நோட்டாவுக்கு போடுறதுக்கு ஒரு இதற்கு முன்னாடி ஜெயிக்காதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல, நாம் தமிழர் கட்சி இருக்குது, சுயேட்சி இருக்குது. ஆ, சுயேட்சைக்கு வேணால் போடலாம் ப்ரோ, இங்கே ஓட்டு வராதுன்னு நினைக்கிறவங்க அவங்க போடுறது கொஞ்சம் மன அவங்களுக்கு மன ஆறுதலாக இருக்குது. இப்போ எனக்கு பொறுத்தவரைக்கும் இப்போ அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அன்புமணி ராமதாஸ் அவர் ஜெயிச்சா
என்ன சொல்லியிருக்காரு நிறையா, அவர் பண்ணவர் நினைக்கிறேன். அவர் சீமான் இருக்காரு, அவரும் பண்ணவர் நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் திமுக அதிமுக ரெண்டுமே எனக்கு தெரியும். ஓட்டு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவோம் பண்ணலாம். சீமானுக்கும் அன்புமணிக்கும் உங்கள் ஓட்டுன்றீங்க? ஆமாம். சரி சரி. பிஜேபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஏன்னா பிஜேபி வந்து கடைசியாக அந்த 10 வருஷத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு, இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோட்வேஸ்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. கம்பெனிஸு ஸ்டாஃப்ஸு எல்லாம் நல்லாயிருக்கு. மறுபடியும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. உங்களோட ஓட்டை இப்போ பிஜேபி ப்ரோ அப்படி சொல்ல முடியாது, பார்க்கலாம் என்னென்ட்டு. இன்னும் பிஜேபியோட இன்னும் அந்த அறிக்கையெல்லாம் எதுவும் சொல்லலை அவங்க. அவங்க சொன்ன அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. சீமான் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இப்போக்கிற இதில் வந்து அவங்கவுங்க இது ஒண்டி தான் எல்லாம் பார்க்குறாங்க. நாட்டில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ கூட வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? வெள்ளம் வந்தது கூட அது வந்து அவர் தொகுதி வந்து இது இப்போ எப்படி காசு கொடுத்தாருன்னா, அந்த ரேஸ் நடத்துனாங்கன்னா இருக்கா கார் ரேஸு, அதெல்லாம் நிறுத்ததுனால தான் இப்போது அது வந்து பாதி காசு அவங்களுக்கு ஒதுக்குனாங்க ஏழப்பட்டவங்களுக்கு. அப்போ கூட சில பேருக்கு வரல, இருக்கப்பட்டவங்களும் வீடு சொந்த வீடுக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துச்சு. இல்லாதப்பட்டவங்களும் நிறைய பேர் வரவே இல்லை. நிறைய பேர் நானும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் தண்ணியில் பாதிக்கப்பட்டாங்க. அதான் ப்ரோ நம்ம ஓட்டு சீமானுக்கு தான் ப்ரோ. ஓட் பண்ணுறது அவங்க தனிப்பட்ட கருத்து, அதை வெளிப்படையாக சொல்ல தேவையில்ல. யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும்? பிஜேபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்லுங்க. நல்லா இப்போ இப்போ 10 ஆண்டுல நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டிலையும் வந்துச்சு ஆட்சி அமைச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் வளர்ச்சி பாதையில் போகும். அதுதான் சீமான் வந்தால் ஓகேன்னு. ஏன் சீமான் வரணும்? ஏடிஎம்கேவும் வந்துருச்சு, டிஎம்கேவும் வந்துருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஆட்சியும் பார்த்தாச்சு. ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆமாம். அப்போ இந்த வருஷம் உங்கள் ஓட்டு சீமான் தான்? ஆமாம். நான் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன். காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிக்கணும். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இருக்கிறவங்களே வரணுன்னாலும் அது கடவுள்கிட்ட தான் இருக்குது. புதுசாக யாரும் வரணுன்னாலும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அது போக மக்கள்கிட்ட நம்ம சப்போர்ட் கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதில் மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு என் சஜஷனில் நான் சொல்வேன். ஏன்னா அவர் சொல்கிறத நிறைய விஷயத்தை நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ அதனால் வந்து டிஎம்கேவே திருப்பி வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மக்களாகிய எல்லோரும் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நானே எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் கொரோனா பீரியட்லேயே 2 வருஷம் நல்லா பண்ணாங்க, அதனால் இந்த தடவை நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. மற்றபடி திமுகவை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் பிஜேபிக்கு மட்டும் போடவே கூடாது. பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைமில் சுங்க கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. அந்த எலெக்ஷன் வருது அவ்வளோ தைரியமாக பண்ணும்போது அப்போ மக்கள் மனசில் வரி மேலே வரி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தப்பி தவறி அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மக்கள் அளவில். இந்த இப்போ பாருங்கள் எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் முன்னாடியே வந்து சுங்க கட்டணத்தை உயர்த்திட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம தோற்றுறோன்றதுனால நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து நாளிதழில் வந்த தகவல் இது. அதனால் வரி மேலே வரி, எதை தொட்டாலும் வரி. இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேங்க் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு ஆதார் கார்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேன் கார்டு ஆதார் கார்டு பண்ணுறது அதுக்கு 1000 ரூபா, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வரிங்க. அதனால் மக்களை வந்து மாதிரியாக இருக்குது. ரெண்டாவது பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓன்லி ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மதவாதம் தலை தூங்கி இருக்குது. மக்களுடைய பிரச்சனையை வந்து என்றைக்காச்சும் இந்த பிஜேபி அரசு வந்து தலை செவி சாய்ச்சிருக்காங்களா? இல்லை. எவ்வளோ போராட்டங்கள் நடந்தால் கூட எதாவது செவி செய்கிறாங்க? இல்லை. அப்படியே போகிறாங்களா கூட டிராக்டரை வச்சு ஏற்றி அவங்களை கொல்லத்தான் பார்க்குறாங்களோடய அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்தியா கூட்டணி வந்தால் தான் நல்லதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது 10ஆம் தேதி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? யார் ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு ரெட்டாலை வந்தால் நல்லது, எடப்பாடி வந்தால் நல்லது. நாங்கள் ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்கள் அவங்கவுங்க சம்பாதிச்சு போகிறாங்க. நாங்கள் ரோட்டில் பிச்சை எடுக்கிற மாரி உக்காந்து அம்மா தாயே ஒரு முளம் வாங்கிக்குமா அப்படின்னா தான் வாங்குறாங்க. அது கூட இப்போ வாங்க மாட்டுறாங்க, எல்லாம் தலை வச்சு போட்டுன்னு போகிறாங்க. என்னத்தை பண்ணுறது? ஏம்மா சரி, இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்றீங்க? எனக்கு ஓட்டு நடந்து போய் போட முடியாது. என்னை யார் இட்டும் போய் போட சொல்கிறாங்களோ போடுவேன், போடுவேன். நடக்க முடியாது, இடுப்பு வரல. யார் யார் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தனிப்பட்ட ஆசைலாம் எதுவும் கிடையாதா? எனக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி தான் கெளுக்கணும். ஜெயலலிதா கட்சி கெளிச்சது பெருசு இல்லை, அதை நடத்துறது தாங்குது. நடத்துவாங்களா இப்போ இருக்கவங்க? அந்த அம்மா மாரி நடத்துவாங்களா இல்லை அவரை மாரி நடத்துவாங்களா? அதுதான் கெளிச்சிடலாம்.
நடத்தி காமிக்கணும். செய்வாங்களா என்னன்னு தெரியல. நான் ஒடிஷனுக்கு போடுவேன். ஏன் எனக்கு வந்து நான் கட்சிக்காரன், டிஎம்கேக்காரன். நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், வேற மாற்றி ஓட்டு போட மாட்டேன். எத்தனை வருஷமா டிஎம்கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுருக்கேன்? நான் 30 ஆண்டுகளாக ஓட்டு போட்டுருக்கிறேன். எனக்கு 58 வயசாகுது. முதலமைச்சர் வந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்தால் இன்னும் கொஞ்சம் மேலுக்கு மேலுக்கு எது செய்கிறாரோ செய்யட்டுமே, செஞ்சால் நல்லாயிருக்கும். எனக்கு பாமக அதுவாக மோடியோட கூட்டணியில் ஜெயித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு. மக இதுக்கு எனக்கு வரல. அப்போ உங்கள் ஓட்டு வந்து பாமக? ஆமாப்பா, பாமகக்கு தான். அன்புமணி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். அவர் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால அவர் வந்தால் நல்லாயிருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஓட்டு போடுற யாருக்கு போடணும்னு நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஒரு ஓட்டு. இப்போ போடக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து போட்டக்கூடிய ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு தான் போட்டாகும். ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷமாக எந்த ஒரு இதுவும் நல்ல திட்டம் எந்த ஒரு திட்டமும் செய்யவே இல்லை. அதனால் காங்கிரஸுக்கு போட வேண்டியது தான் சிறந்த ஓட்டாக இருக்கும். அதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு, இங்கே இருக்கிற திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதாவது யாருக்குன்றது இல்லை, கடமை வந்து ஓட்டு போட்டு ஆகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யாருக்குனாலும் அவங்க விருப்பட்டே அது போட்டு ஆகணும். அது போடணும், இது அது இந்திய ஜனநாயகன்ற உரிமை. பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இதுவே இல்லை, யாராக இருந்தாலும் போட்டு ஆகணும். ஆமாம், நான் போனால் யார் கூட்டு போகிறாங்களோ அவங்க பின்னாடி போயிட்டு போட்டுருவேன் பொதுவாக, அவ்வளோதான். இதுக்கு வந்து இது இல்லை. உங்கள் கூட யார் போகிறாங்களோ அவங்க எதுக்கு போடுறாங்க? ஆமாம், அங்கே போட்டு ஆமாம் கூப்பிட்டோன்னே போய் அவ்வளோதான். கடமை அதுங்க, போடாத இருக்கிறது தப்பு. இல்லை, யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, இவங்க ஜெயிக்கணும், நாம் தமிழர் ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கு? ஐயோ, வெறுப்பாக இருக்குது. இப்போ முக ஸ்டாலின் பண்ணுற என்னதான் பண்ணுறதுங்க, நாடு மொத்தம் வெறுத்து போயிருக்கு. அவர் டிஃப்ரெண்ட்டே வேறு இல்லை. எவ்வளோ எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஓரினம் தான். ஆணுக்கு மட்டும் வேறு, தமிழ் பெண்ணுக்கு மட்டும் தமிழ், என்ன இது? எங்க இவர் வந்து நினச்சார்னா அம்மா உணவு போடுறாங்கல்ல, அதே ஒவ்வொரு இடத்துல மூட்டாங்க. முன்னேறி போனால் பின்னேறி போகணுண்ணே, முன்னேறி போகுதுன்னா பின்னேறி போகணும். இட உடம்ப போகிறாங்க, வேஸ்ட்டு. எவ்வளோ அஞ்சாலும் இது வந்தாலும் முக ஸ்டாலின் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. போன வருஷம் முக ஸ்டாலின் நான் போட்டேன் டி நகரில், ரங்கன் தெரு ஜிஆர்டி, என் ஓட்டு லிஸ்ட்டு இங்கே இருக்குது. அதனால தான் நோட்டா போடலாமா என்னான்னு இதுவாகி போச்சு, வெறுத்து போச்சு. காரணம் என்னன்னா இவங்க வந்து சான்ஸே இல்லை. சரி, யாருக்கு உங்கள் ஓட்டு? இப்போ மோடிக்கு போடலான்னு ஐடியா பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா அவர் பண்ணுறது ஒன்று சொல்கிறது கொஞ்சம் ஒரு இதில் பாதி பாதி வந்திருக்கு. பார்ப்போம், அவருக்கு இந்த வருஷம் கூட மோடிக்கு போடலான்னு பார்க்குறேன். ஓகேவா? ஆ, அவ்வளோதான். மோடி போன வருஷம் வந்து இன்றைக்கி மோடிக்கு தான் போட போகிறேன். தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபி உட் பி எ குட் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இந்த மாற்றி மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கே 50 வருஷமாக இருக்காங்க. இந்த பிஜேபி இப்போ வருது வந்து உட் பி குட். நேஷ்னல் லெவலில் எப்படி இருந்தாலும் சான்சஸ் ஆர் ஹை ஃபார் பிஜேபி கம்மிங் பேக்கு. இப்போ லாஸ்ட் டைமே வந்து இங்கேருந்து 39 சீட் அவுட் ஆஃப் 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கேருந்து போனாங்க. ஆனால் நேஷ்னல் லெவலில் ஒரு பிரயோஜனமும் இல்லை தமிழ்நாட்டுக்கு. காரணம் இவங்களுடைய 39 சீட்டும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த வாட்டி அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஆஸ் இட் இஸ் வந்தால் பிஜேபி நல்லாயிருக்கும்னு சொன்னாலும் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் பிஜேபிக்கு 3-4 சீட்டுக்கு மேலே கிடைக்குமா எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த வாட்டி வந்து தேர் ஷுட் பி சம் சேஞ்ச் இன் தமிழ்நாடு. இதோடைய பிரதிபலிப்பு அசம்பிளி எலெக்ஷனில் இன்னும் நல்லா தெரியதாக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ, லோக்சபாவில் பிஜேபிக்கு 4 சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்குங்கிறது ஒப்பீனியன். அதாவது வந்து 100 பேர் கூட போட்டி போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டான முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தான். ஓகே, ஏன்னா இப்போது எல்லாமே ஒரு சர்ச்சைக்கும் பிரச்சனை இல்லை, மசூதிக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்து பிரதருக்கும் பிரச்சனை கிடையாது. எல்லோரும் எல்லாம் சமாதானமாக எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இதில் உள்ள பூந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பிரச்சனை பண்ணாமல் தடுக்கிறாரு. ஓகே, இவர் ஸ்டாலின் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லதாக இருக்குது. ஆமாம், அவரை பற்றி பிரச்சனை கிடையாது. மேலே வந்து ஆட்சி மாறினால இருக்கும். ஓகே, ராகுல் காந்தி வெரி குட். ராகுல் காந்தி வந்தால் ஓகே, காங்கிரஸ் வரணும். ஓகே, இத்தனை வருஷம் திராவிட கட்சிகளுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்கோம்.
ஸோ ஒரு சேஞ்சுக்காக ஒரு பிஜேபிக்கு போட்டால் என்னன்னு தோணுது. அதனால் இந்த வாட்டி அண்ணாமலை சாருக்கு தான் போடலான்னு நினச்சிருக்கேன். ஆமாங்க, யாருமே சரியில்லைங்க. புதுசாக யாருனா வரணும், இப்போ இருக்கிற யாருமே சரி கிடையாது. அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சீமான் சார் வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அவருக்கு போட்டு பார்க்கலாமே. அவரோட கொள்கைலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் வந்தால் நல்லாயிருக்கும். சார் நன்றி, தேங்க்ஸ்.